லியோ எப்படி இருக்குன்னா தெரிலங்க, சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல மாட்டேங்க? சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். சொல்ல மாட்டேங்க. அடா எப்படின்னு சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். நல்லா இருக்க நல்லா இல்லையா? சொல்ல மாட்டேங்க. நல்லா தானே இருக்கு, பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். இல்லை, நம்ம ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம், எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகலை. கொஞ்சம் ஒன் டைம் வாட்சபிள் தான். எதிர்பார்த்தான் விஜய் படம் அந்த மாதிரி தான் இருக்கு. நாங்க பட்டு இதில் வந்து நான் எதிர்பார்த்த ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் இல்லை, நார்மலான படம் தான். கைதியாக தான் எப்பயும் டாப்பு, கைதிக்கு அப்புறம் விக்ரம். ஸோ இது லீஸ்ட்டுன்னு வேணால் வச்சுக்கலாம், எல்சியூவில் லீஸ்ட்டு. ஓகே, அவ்வளோதான். ஓகே, நல்லா பண்ணியிருந்தார், மற்ற படத்தோட கம்பேர் பண்ணும்போது நல்லா பண்ணியிருந்தார். பட்டு படத்தோட எதுவும் ஒத்து போகல, அது தனியாக தெரியுது எல்லாமே. எல்லாம் படத்தோட எதுவும் இல்லை, எதிர்பார்த்தே வந்தது ஃபுல்ஃபில் ஆகலை. எல்சியூன்னு நினச்சி வந்தோம், பட் எல்சியூ மாதிரி தான் இருக்குது. பட்டு அதுக்கான ஹைப் இல்லை. அப்படி தான் அப்படின்னு வச்சுக்கலாம், தேவையில்லாத இடம். இது தனியாக ஒரு ஸ்டாண்ட் அலோனாகவே முடிச்சிருக்கலாம். ஸோ தேவையில்லாமல் அங்கங்கே வச்சு அது ஒரு மாதிரியாக இருக்குது. அதை பற்றி ஒரு லோகேஷ் தான் முடிவு பண்ணோம், எனக்கு எதுவும் இது இல்லை, ஐடியா இல்லை. பட் லீடு இல்லை, அவ்வளோதான். இதுக்கு மேலே கொண்டு போனால் நல்லா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதோட முடிக்கிறது நல்லது. படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா, தேங்க்ஸ் ஃபார் லோகேஷ். ப்ரோ, தமிழ்நாட்டிலேருந்து ஒன்றுங்கிறோம், 120 கிலோமீட்ரு வந்து, 120 கிலோமீட்ரு வந்து இங்கே பார்த்ததுக்கு ஒர்த்து ப்ரோ. படம் மாசத்திருக்கார் லோகேஷ் கனகராஜ், மிரட்டியிருக்காரு. படமே பயங்கரமாக இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃபும் பயங்கரமாக இருக்குது, செகண்ட் ஹாஃபும் பயங்கரமாக இருக்குது. டைட்டில் கார்டு மட்டுமே வெறித்தனமாக இருக்குது. டைட்டில் கார்டு கோசமே நீங்கள் வரலாம் படத்துக்கு. படமே பிடிச்சிருக்குது, தளபதி ரொம்ப பிடிச்சிருக்குது. தலைவா, படம் வெறித்தனம் தலைவா. தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்ததுக்கு ஒருத்த தலைவா. தமிழ்நாட்டில் தான் எஃப்டிஎஃப்எஸ் இல்லை, அதனால் இங்கே வந்திருக்கோம். சூப்பராக இருந்துச்சு தலைவா. பர்கூர் கிருஷ்ணகிரி அங்கேருந்து வந்திருக்கோம் தலைவா. வித் தலைவா, டிக்கெட் தான் கிடைக்க மாட்டேது, டிக்கெட் பிளாக்ல விற்கிறாங்க தலைவா. 800 ரூபாய் தலைவா டிக்கெட்டு. சூப்பராக இருந்துச்சு தலைவா, வெறித்தனம். தளபதிக்காக தான் வந்ததே நாங்கள் இவ்வளோ தூரம். எல்சி சூப்பராக போட்டுருந்தோம் தலைவா. அந்த கைது இது அந்த இருந்த போலீஸ்கார வந்ததெல்லாம் சூப்பர் தலைவா. எல்லாம் தலைவா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்தது தலைவா. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. வேறு எதுவும் தலைவா, விஎஃப்எக்ஸ் மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லை. அதெல்லாம் எதுவுமே இல்லை தலைவா, சூப்பராக இருக்குது தலைவா. நான் சொல்லிட்டு அப்புறமா படத்தோட கம்ப்ளீட் இது போயிடும். படம் எல்லாரும் பாருங்கள், செம்மையாக இருக்குது படம். ஸ்டார்டிங்கிலிருந்து செகண்ட் ஹாஃப் மட்டும் கம்ப்ளீட்டாக தரமட்டமாக இருக்குது படம். நல்லா இருக்கு, கிரேசி, சூப்பர் ஹிட், சூப்பர் ஹிட். எதிர்பார்த்தது எல்லாமே இருந்துச்சு. ஆக்ஷன் இதுனாங்க, செம ஆக்ஷன். லோகேஷ் கனகராஜ் படம், விஜய் அது சொல்ல முடியாது, ஆனால் விஜய் சம ஆக்டிங். படம் மிரட்டி விட்டாங்க ப்ரோ, லோகேஷ் சம்பவம் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட் ஹாஃப்ஸு பிச்சு விட்டாங்க, செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே கிளைமேக்ஸ் சொல்ல வேணாம், வேறு லெவலு. இதில் அடுத்த சஸ்பென்ஸ் நிறையா இருக்குது, கன்ஃபார்ம். எல்சியும் கன்ஃபார்மு, லியோ 2 இருக்குது, கன்ஃபார்ம். என்ஜாய் தான். தளபதி எப்பவுமே டாப்பு, வேற லெவலில் நினைச்சுக்கிறாரு. அர்ஜுன் வேற லெவல் தெரிக்க விட்டுக்கிறாரு. ப்ரோ, எங்க இதாந்திரு மூவி, அதுவும் மூவி அந்திரு நோடி எப்படி இருக்குதான் மூவினா, வேற லெவல்னா, பங்கமாக இருக்குதான் மூவி. படம் உண்மையிலே சூப்பராக இருக்குச்சு. ஆனஸ்டாக சொல்லணும்னா படம் வேற லீக்ல இருக்கு. இப்படி விஜய்க்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் கெரியர் பிரேக்காக இருக்கும். இது படம் கன்ஃபார்ம் ஒரு 1000 கோடி அடிக்கும். லோகேஷ் வந்து அவர் சொன்ன அந்த 1 vs 150 அந்த ஷாட்லாம் தரமாக இருக்குது. ஒரு ஈகிள் ஷாட் அது சூப்பராக ஒன்று இருக்குது. இது 100% லோகேஷ் படம் தான். விஜய் வந்து நீங்கள் ஒரு பர்ஃபார்மராக பார்க்கலாம், சூப்பராக இருக்குது படம், போய் பாருங்கள். தளபதி வேறு லெவல்னா, தளபதி அச்சுக்க யாருமே இல்லை. தளபதி தான் எப்பவுமே பெறாமரி தரமாகுது சார், படம் தரமாகுது. வேறு லெவல் படம், வேறு லெவல். லோகேஷ் தரமாக பண்ணிக்கிறார் இந்த படம். படம் வேறு லெவல், 1000 கோடி கன்ஃபார்ம். லியோ 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 வலிவுடு ப்ரோ. படம் விரித்தனம் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. 101 கிலோமீட்டர் வந்திருக்கோம் ப்ரோ, தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கோம் ப்ரோ. எஃப்டிஎஃப்எஸ்க்காக வந்திருக்கோம் ப்ரோ. தமிழ்நாட்டில் போடல ப்ரோ, அதான் வருதும் ப்ரோ, வருதும் இல்லை ப்ரோ. லியோ தாஸ் ப்ரோ பயங்கரமாக இருக்கு. எல்சியூலாம் இல்லை, எல்சியூ மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் பாருங்கள், பக்கா லோகேஷ் கனகராஜ் வேறு லெவலில் வச்சுருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வேறு லெவல்,
தியேட்டரே வெடிக்கும். வேணா பாருங்க, செகண்ட் ஹாஃப்ல பொறுமையா உட்காந்து பாருங்க, அப்பதான் புரியும். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வாங்க படம் அடி தூளா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாங்க படம் அடி தூளாக இருக்கும்.